வெல்கம் டு டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் கை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவன்த்து ஃபர்ஸ்ட் டேம் ஃபர்ஸ்ட் இயரோட சிறுவினா குருவினா அதை தான் பார்க்க போகிறோம். குருவினா: தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை? பேசினவர் மூணாம் பக்கத்தில் இருக்குது. தமிழ் மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. இது குருவினா ஒன்றுக்கான விடை. தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுக. பேசினவர் மூணில் இருக்குது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார், தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார். இது குருவினா இரண்டிற்கான விடை. சிறுவினா: எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. நாம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ்மொழியை கற்றோ பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார், தம்மை போற்றாதவர்களும் இகழ்ந்து பேச மாட்டார். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறவும் உதவும். நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அது அச்சத்தை போக்கி இன்பம் தரும். எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழியாகும். இது சிறுவினா ஒன்றுக்கான விடை. அடுத்ததாக ஒன்றல்ல இரண்டல்ல அதனுடைய குருவினா சிறுவினா பார்க்கலாம். தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவை? பேஜ் நம்பர் ஆறில் இருக்கு. ஃபஸ்ட்டு குருவினா: இங்கு வீசும் தென்றல் தேன் மணம் கமழும், சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். தமிழ்நாட்டின் நன்சை நிலவளம் ஒன்றல்ல பலவாகும். இது குருவினா ஒன்றுக்கான விடை. அடுத்து ஒன்றல்ல இரண்டல்ல பாடலில் இடம்பெற்றுள்ள வள்ளல்கள் குறித்து செய்திகளை எழுதுக. முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேள்பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமண வள்ளல். இவர்களைப் போல் புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றல்ல பலவாகும். இது குருவினா இரண்டிற்கான விடை. அடுத்ததாக சிறுவினா: தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வளங்கள் வகைகளாக கவிஞர் கூறுவன யாவை? அதே பக்கத்தில் தான் இருக்குது. பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். அத்தோடு இசை பாடலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் எட்டுத்தொகையும் வான்புகள் கொண்ட திருக்குறளும் அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழ் இலக்கிய வளங்கள் ஒன்றல்ல பலவாகும். இது சிறுவினா ஒன்றிற்கான விடை. அடுத்ததாக உரைநடையில் இருக்கிற குருவினா சிறுவினா பார்க்கலாம். மொழியின் இரு வடிவங்கள் யாவை? பேஜ் நம்பர் 9 இருக்குது. உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே உள்ளன, சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே உள்ளன. ஆனால் தமிழ்மொழி பேச்சு எழுத்து ஆகிய இரண்டு வடிவங்களும் பயன்பாட்டில் உள்ளன. இது குருவினா ஒன்றுக்கான விடை. பேச்சு மொழி என்றால் என்ன? 8-ம் பக்கத்துலேயும் 9-ம் பக்கத்துலேயும் இருக்குது. மொழியின் உயிர் நடையாக விளங்குவது பேச்சு மொழியை என்பர். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இங்கே இருக்குது. வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இதுக்கப்புறம்தான் மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியை என்ப. இது செகண்ட் பாயிண்ட். இது குருவினா இரண்டிற்கான விடை. வட்டார மொழி எனப்படுவது யாது? பேசின 10 இருக்குது. வட்டார மொழி: பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும், மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர். இது குருவினா 3 விடை. அடுத்ததாக பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளுடன் 4 விளக்குக. பேசின 10, 11 ரெண்டுலேயுமே இருக்குது. ஃபஸ்ட்டு பேச்சு மொழி எடுத்துக்கலாம். பேச்சு மொழி எழுத்து மொழி ரெண்டுமே இருக்குது. பேச்சு மொழியை உலக வழக்கு என்பர், எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்பர். 2 காலம் போட்டுக்கோங்க. இந்த பக்கம், அதாவது லெஃப்ட் சைடில் வந்து பேச்சு மொழி, ரைட் சைடு எழுத்து மொழின்னு போட்டுக்கோங்க. பேச்சு மொழியை உலக வழக்கு என்பர், எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்பர் வழக்கு என்பர். அடுத்ததாக பேச்சு மொழியில் பேச்சு மொழியின் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒழுக்கும். அப்புறம் எழுத்து மொழியில் எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். அடுத்ததாக பேச்சு மொழியில்
பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். அடுத்து எழுத்து மொழி, எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட்டு, பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாலும் இணைவதால் அஃது எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. அடுத்து வந்து உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவருக்கு எழுத்து மொழி இடமில்லை. இது எழுத்து மொழிக்கான டேப்லெட் காலம்னு ஃபில் பண்ணுங்க, எழுதிடுங்க. இது வந்து சிறுவினா ஒன்றுக்கான விடை. கிளைமொழிகள் எவ்வாறு உருவாகின்றன, பேஜ் நம்பர் 10 இருக்குது. கிளைமொழி, ஒரு மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வதும் உண்டு. வாழும் இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும். அவர்களுக்கு இடையான தொடர்பு குறையும் பொழுது இம்மாற்றங்கள் மிகுதியாக புதிய மொழியாய் பிரியும். அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை கிளைமொழி என்பர். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள் ஆகும். இது சிறுவனா 2 விடை. அடுத்ததாக இலக்கணத்தில் இருக்கிற குருவினா பார்க்கலாம். குருவினா, குச்சியலுகரம் என்னும் சொல்லை பிரித்து விளக்கம் தருக, பேஜ் 18 இருக்குது. குச்சியலுகரம், கு சு டு து ஊரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவை ஒலிக்கும். இவ்வாறு தனக்குறை ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குச்சியலுகரம் ஆகும். குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு, காசு, எஃது, பயிறு, பாட்டு, பந்து, சால்வு. இது குருவினா 1 விடை. அடுத்ததாக குச்சிய லிகரம் என்றால் என்ன, பேஜ் நம்பர் 20 இருக்குது. குச்சிய லிகரம் இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இதை எழுதிக்கோங்க. வரகு குட்டல் யாது, இது என்ன பண்ணுன்னா வரகு யாது அப்படின்னு பிரியும். சேர்த்து எழுதும் போது வரகு குட்டல் யாது, வரகு யாது. இதுக்கப்புறம் குருமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குச்சிய லிகரம், இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 3rd பாயிண்ட்டாக, முதல் சொல்லின் இறுதி உள்ள கு என்னும் எழுத்து கி என்று ஒலிக்கிறது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு தன் மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குச்சிய லிகரம் எனப்படும். அதாவது வரகு கூட்டல் யாது இப்படி சேர்த்து எழுதும் போது கீயாக மாறுகிறது. அதனுடைய அர்த்தம் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. தன் ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையால் குறைந்து ஒழிக்கிறது. இது குற்றிய லிகரத்துக்கான விடை. இதோட ஃபர்ஸ்ட் யூனிட்டோட சிறுவினா குருவினா முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.